அவரை இரண்டு நாள் வாழ்த்தி வணங்க வருவோம். நாங்க பரம்பரையா பார்த்துட்டு இருக்கிறோம், உங்க நாடு பரம்பரையா இருக்கு, இதெல்லாம் எப்படி பாதுகாக்கிறது இனிமேல் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய கவலை. நாங்களாம் படிக்கிறதா, மீண்டும் வேலைக்கே போயிடுறதா, எனக்கு கோயில் பராமரிக்கிறதா, அரசாங்கம் எங்களை சப்போர்ட் இல்லை, இதெல்லாம் நாங்கள் கோயில் விட்டுட்டு எல்லாம் மற்ற மாதிரி எல்லாம் பொறியியல் கல்லூரி ஆர்ட்ஸ் காலேஜில் போயிட்டு வேற ஏதாவது துறைக்கு போகிறதா, இதில் நாங்கள் வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் எங்கள் வீட்டில் மூணு பேர் நிறைய புஸ்தகம், தமிழ் இலக்கணங்கள், சம்ஸ்கிருத இலக்கணங்கள், இலக்கியங்கள், புராணங்கள் எல்லாம் இருக்கு. இதே செப்பேடு ஓலிஸ் ஒடி இதே வச்சு பார்த்துட்டு இருக்கிறதா, இல்லை மறுக்காது இன்னைக்கு பொருளீட்டுவதற்காக வேற துறைக்கு போவதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு எல்லா சமுதாயத்திற்கும் இருக்கும். கொங்குநாடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு எல்லா சமுதாய சிவாச்சாரியர்களுக்கும் இந்த பட்டாச்சாரியர்கள் வேத விற்பனர்கள் இதுக்கெல்லாம் ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு. இது போன்ற அமைப்புகள் நலிந்து வரக்கூடிய நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தூக்கி நிறுத்துவதற்கு முன்னோடியாக வந்திருக்கிறார்கள் என்பது இறைவனே அவரை எல்லாம் ஊக்குவித்திருக்கிறார் என்பதுதான். நாமெல்லாம் அழிய போறதில்லை, கண்டிப்பா இந்த கலைகள் கலாச்சாரங்கள் பண்பாடு எந்த காலத்திலும் அழியாது, இறைவனால் உண்டாக்கப்பட்டது, அது மீண்டும் வளர்ந்துட்டாரு, வேற வேற ரூபத்தில் போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, பாரம்பரியத்தை காப்பாற்றணும், அதுதான் நம்ம ட்ரெடிஷன். நாம் அமெரிக்காவில் இருக்கிறோம், சிங்கப்பூர்ல இருக்கிறோம், லண்டன்ல இருக்கிறோம், எல்லா பக்கம் தானே, அங்கேயும் இதே குடும்பத்தை வச்சுட்டு 20 லட்சம் 20-25 லட்சம் இருந்தாரு. அவங்க இந்தியன் பிரீஸ்ட் அப்படியே தெரியுது, இந்தியன் பிரீஸ்ட்னா எப்படி இருப்பாங்க, ஒவ்வொரு பிரீஸ்டும் ஒரு உடைய அலங்காரங்கள் அலங்காரங்கள் வெளிநாடுகள் போனாலும் சரி எந்த நாட்டில் போனாலும் நம்முடைய கலைகள் அதே இருக்கு. நம்மளோட அதிகமாக அவங்க காப்பாற்றுறாங்க, நம்ம கிட்ட இருந்து தெரிஞ்சுட்டு போன கலைகள், வேதங்கள், கோயில்கள், சிற்ப சாஸ்திரங்கள், நாதஸ்வரங்கள், சங்கீதங்கள், தேவார பண்டிசைகள், இது எல்லா வெளிநாடுகளுக்கும் அத்தனை நாடுகளிலும் அத்தனை கோயிலும் சொல்லப்படுகிறது. நம்மளோட நல்ல சுத்த இலக்கணத்தோட சுத்த தமிழ்ல இலக்கண பிழை இல்லாமல் எழுத்து பிழை இல்லாமல் அந்த வெளிநாட்டு குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு சூழல் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அங்கு வாழ் தமிழர்கள் அல்லது இந்தியன் பீப்புள்ஸ். நம்ம நாட்டில் நாம் அதை பாதுகாக்கிறதில்லை, சொல்றதில்லை, எடுத்து காமிக்கிறதில்ல, வேண்டாம், எல்லாம் இங்கிலீஷ் மீடியம், எல்லாம் காலேஜ், எல்லாம் வேற வேற ரூபத்தில் போயிடும். இப்படியே போயிட்டே இருந்தால் நாம் தமிழன் நம்முடைய பண்பாடு நம்முடைய இந்தியன் நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் யார் காப்பாற்றுறது, அதுக்குன்னு யாராவது வருவாங்க, அப்படி வந்தவங்க தான் ரிச் ஃபவுண்டேஷன். நாங்களே எதுக்கு சொல்ல முடியாது, நான் கேட்டு இருக்க ரெக்கார்ட்ஸ் இருக்கு, 60 வருஷம் எங்கள் அப்பா பூட்டி வச்சிருந்தேன், நான் பூட்டி வச்சிருந்தேன், வேணுங்க எனக்கு ஞாபகம் போய் எடுத்து பார்ப்போம், சரி தாத்தா வச்சிருக்காரு பாட்டி வச்சிருக்காரு மீன் போட்டு வச்சிருக்காரு இப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு வச்சுனாலும் இருக்குது. என்ன பண்ணு தெரியாம வச்சுட்டு இருந்தது, நம்ம கனகராஜ் வந்தபோது தோண்டி எடுத்தோம், தூசி தட்டி எடுத்தாரு, இந்த சாமி இத்தனை ரெக்கார்ட் வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் ஒண்ணு காமிக்கவே மாட்டேங்கிறேன், இது காமிக்கிறது கேட்கறக்கு ஆள் இல்லை, முன்னெல்லாம் பாட்டி கதை சொன்னா கேட்டுட்டு இருப்பாங்க, இப்ப டிவி சீரியல் வந்துக்காம யாரும் எல்லாம் பாட்டி ஏன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. நடைமுறை நான் சொல்றேன், நடைமுறையில் தாத்தா பாட்டியில் கதை சொல்லுவாங்க, அதில் சாஸ்திரங்கள், உண்மைகள், வீரம், அப்புறம் தியாகம் இதெல்லாம் இருந்தது. இப்போ அது சம்மந்தமே இல்லை, பூரா அழுகாச்சு தான், நல்ல விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் குழந்தை பார்க்கறது இல்லை, ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, அவங்க வந்து சீரியல் தான், சாயங்காலம் 6 மணிலிருந்து 9 வரைக்கும் சீரியல் தான், அழுகை சீரியல் இருக்கு, அதை பார்த்துருக்குறேன், அது பெரியவங்களுக்கு பெரியவங்களுக்கு சேர்த்து பார்க்குறேன். அதனால சொல்றதுக்கும் ஆள் இல்லை, கேட்பதற்கும் ஆள் இல்லை, அவங்களுடைய கல்வி முறைகள் வாழ்க்கை முறைகள்லாம் மாறிடுச்சு. என்னுடைய ஷூவை பார்த்துக்கோ, என்னோட ட்ரையை பார்த்துக்கோ, என்னோட புக்ஸ் எல்லாம் படத்து எடுத்துகிட்டு வந்துரு, சாப்பிட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துரு, யாருக்கு ஒன்று கொடுத்துறாத வந்துட்டு திரும்பி இப்படி தான் சொல்லி எனக்கு நான் எல்கேஜியிலிருந்து கடைசி வரைக்கும் அவன் எப்படி நாட்டை காப்பாற்றுவான், வீட்டை காப்பாற்றுவான், ஆகைய பார்த்து மாட்டான், ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா அதனுடைய வளர்ப்பு முறை பண்பாடு கலாச்சாரம் அப்படி ஆகிடுச்சு. லீவ் இருந்தாலும் கூட அந்த 2 நாள் கூட கோயிலுக்கு வரதில்லை, அவன் வேறு எங்கேஜ்மெண்ட் டூர் போயிடுறாங்க. அல்லது நம்ம பெரியவங்களாம் கலந்துக்கூடிய இடம், நம்மளை சந்திக்கக்கூடிய இடம், அது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறது இல்லை. அப்படி இருந்தால் நாங்கள் போகிறாங்க, பைசா கட்டி கோயில் போய் சாமி கொடுத்து சீக்கிரம் வந்துடுறாங்க வழியே, டூரிஸ்டாக தான் போகிறாங்க வழியே, அந்த கலைக்காகவோ அந்த பண்பாட்டுக்காகவோ கலாச்சாரத்துக்காகவோ அல்லது நாங்கள்னா பழகிக்கணுங்கிறதுக்காகவோ போகிறது இல்லை. இதெல்லாம் ஒரு மாற்றி அமைக்கணும்னா இது மாதிரி பல அமைப்புகள் வேண்டும், ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக வேண்டும். ஒரு குறிப்பாக கட்டடக்கலையை எடுத்திருக்கிறார்கள், அது ரொம்ப போராட்டத்திற்கு, ஏன்னா புள்ளினால் வருடம் கோடி புது மன்னால் 100 கோடி துல்லிய செங்கல்லாலே வருடம் தூய 300 கோடி அல்லியன் கோதேகேலாய் அருள் தரும் ஆலயங்கள் மடாலயங்கள்
கல்லினால் அமைத்த பேரு கையில் விட்டார்களா அல்லாமே. இது வந்து ஒரு செயல், இறையனார் சொன்ன செயல். புள்ளினால் கோயில் கட்டி வைத்தால் கோடி வருஷம் கையிலாயிரத்தில் செங்கல்லினாலே கோயில் கட்டி விட்டால் 100 கோடி ஆண்டு இருக்கல. இந்த மண்ணினாலே கோயில் கட்டினால் 100 கோடி ஆண்டு, செங்கல்லினாலே கோயில் கட்டி வைத்தால் 300 கோடி ஆண்டு, கல்லினாலே கோயில் கட்டி வைத்தால் கையிலாயிரத்துக்கு நான் திரும்பி வர வேண்டியதில்லை, பிறப்பு இல்லாமல் அங்கேயே இருக்கலாம், சிவபெருமான் கிட்டே இருக்கலாம். அதனால மன்னர்கள் எல்லாம் பின்னாடி வந்தவர்கள் எல்லாம் எனக்கு பல்லவர் காலத்துக்கு முன்னெல்லாம் செங்கல் இருந்தது, பல்லவர்கள்லாம் வந்து கல் கட்ட ஆரம்பித்தாங்க, புடவரை கோயில் ஆரம்பித்தாங்க, அப்புறம் பெரிய பெரிய கோயில் ஆரம்பித்தாங்க. சோழர் காலத்தில் நல்லா நாகரிகம் வளர்ந்தது. அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் பன்னாடி மாடர்ன் டெக்னாலஜி வந்துருச்சு எல்லாம். இப்போ கண்ணாடியிலேயும் வந்து ஃபைபர்லேயே கோயில், நடமாடும் கோயில், செம்போல செம்போல் காமி எது வேணாலும் போகிறார். முன்னாள் வாகனத்தில் தான் போயிட்டு இருப்பார், இப்போ எந்த வாகனத்தில் வேணாலும் போகிறார். அது மாதிரி ஒரு கோயில் அமைக்குது, அவன் நாகரிகம் வளர்ச்சி. அந்த மாதிரி கோயிலெல்லாம் கல்லினாலே அமைத்தார்கள். தன்னுடைய அரண்மனையை கல்யாணம் அமைக்கப்படவில்லை, தன்னுடைய மகனுக்கோ மகள வம்ச வழிகளுக்கோ சொந்தங்களுக்கோ கட்டணங்களை கற்றுக் கொடுக்கப்படவில்லை. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோயிலை கல்லினாலே அமைத்தார்கள். ஏன்னு சொன்னால் பின்னாடி வரக்கூடிய தலைவர்கள் அதை அந்த சமய நெறியிலே இருக்க வேண்டும், ஒழுக்கம் கற்றுக்கொள்ள வேண்டும், இது பண்பாட்டு கலா கேந்திரமாக திருக்கோயில் தேவைந்திருக்கிறது என்பதை வரலாறு நமக்கு சொல்லுது. அதனால கல்லினால் அமைத்தார்கள். புல்லினால் வருடம் கோடி, புது மண்ணால் 100 கோடி, துல்லிய செங்கல்லாலே வருடம் தூய 300 கோடி, அல்லியும் கோதைகேலாய் அருள் தரும் ஆலயங்கள் மடாலயங்கள் கல்லினால் அமைத்த வேர்கள் கையில் விட்டகலாததாமே. இது திருமூலர் செய்யல கோயில் இது மாதிரி இருக்கு, அதுலேருந்து எடுத்துட்டு போனால் எனக்கு என்ன லாபம்? இன்னைக்கு இருக்க பல துறைகள், குறிப்பாக அரசு துறையில் அறநிலையத்துறையெல்லாம் கவனிச்சுக்கக்கூடியங்க, இந்த கோயில் இருக்கிற பொருள் வெளியில் போக தெரிஞ்சிருந்தால் கூட அதை பாதுகாப்பதிலே அவ்வளவாக அக்கறை எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. சில கோயில் எல்லாம் பாதுகாத்துட்டுருக்கிறாங்க, 13 சாமி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கே ஒரு சாமி இருக்குது, 13 சாமியோட தான் அந்த கோயில் தொடர்ந்து பார்க்க முடியும். சில கோயில தெரிஞ்சு யார் பாதுகாவலராக இருக்கின்றார்களோ அவர்களால் கையாளப்படுகிறது, காணாமல் போய்விடுகிறது, அது போகிற நிலையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்துலேயும் இருந்துருக்கு. இதுக்காக திருமூலர் ஒரு சூழல் சொல்லியிருப்பார், கோயிலேருந்து நிறைய வைரவியல கிரி எடுத்து தங்க கிரி எடுத்து எடுத்துகிட்டு போகல, மதில் கல்லிலிருந்து யார் எடுத்துகிட்டு போனால் அது பெரிய தப்பு. கட்டுவித்தார் மதில் கல் ஒன்று பிடிங்கிடில் வெட்டு வித்தை விடும் மகுடாபிஷேகம் செய்யக்கூடிய தாசரை, முட்டு வித்தை விடும் முனி வேதியராயினும் வெட்டு வித்தை விடும் பிண்டவர் ஆணையே. இது திருமூலர் செயல். 3000 ஆண்டு வாழ்ந்துட்டு ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல் தான் பாடுவார், அவருடைய பாடல் இது இருக்கு. கோயிலிருந்து மதில் கல்லிலிருந்து எடுத்துகிட்டு போனாலும் கூட அவனுடைய குடும்பம், ஏன்னா ராஜா தான் கோயில் கட்டி வைக்கிறது, பேர்பட மகடாபிஷேகம் செய்யக்கூடிய ராஜாவாக இருந்தாலும் கட்டளைத்த உரிமை இருக்க வழிய எடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது, நாட்டுக்கு சமர்ப்பணம் பண்ணியாதுன்னு அவன் முடிஞ்சு. அது மதில் கல் மட்டும் எடுக்கக்கூடாது, கோயில் இருக்கிறதெல்லாம் எதிர்க்கக்கூடாது. சிவபதி மன்னர்கள் அந்த ராணிகள்லாம் தங்க பல்லக்கில் வந்தாங்க, தந்தது யானை தந்ததுனா அவர் சேர்ந்து பல்லக்கு. அப்போ சுவாமி பர்வதவர்த்தி அவரால் நாம கனவுல போய் நீ மட்டும் தந்த பல்லக்கு வச்சிருக்கீங்க எனக்கு இல்லையே சொல்லி கனவுல போயிட்டுருக்காங்க, அந்த பல்லக்கு அங்கேயே வச்சு போயிட்டாங்க, அம்பாளு தான் அந்த பல்லக்கு. அதே மாதிரி வீட்டில் எதை நகை செஞ்சாலும் ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினுக்கு ஒரு நகை அப்படி வச்சிருக்காங்க. மீனாட்சி அம்மனுக்கும் ராமநாத சுவாமிக்கு தான் தமிழ்நாட்டுக்கு எல்லா திருக்கோயில் காலத்திலும் நிறையா நகைகள்லாம் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அதனால ராஜாவாக இருந்தாலும் கோயிலுக்கு கை வைக்கக்கூடாது. முனிவர்கள் வேதியெல்லாம் நாங்கள் தான் மந்திரம் சொல்கிறோம், கோயில் கட்டுறோம், கும்பாபிஷேகம் பண்ணுறோம், நாம் எடுத்தால் சாமி ஒன்றும் கண்டுக்க மாட்டார் அப்படின்னு நானும் போய் எடுக்கக்கூடாது. நீங்கள் அதோட மந்திரம் சொல்கிறதோட சரி ரைட், அதுக்கு என்ன தர்ஷனம் கொடுக்குறாங்க அது பற்றி எனக்கு உரிமை இருக்குது. 10 பொருளை கோயிலுக்கு உண்டானதும் கோயில் தான் இருக்குது, அதில் போய் கை வைக்கக்கூடாது. முட்டு வித்தை விடும் முனி வேதியர் ஆயினும் வெட்டு வித்தை விடும் மின்னவர் ஆணையை, மின்னவராய் சிவருமாருடைய ஆணையை என்பது. அதை கோயிலில் வந்து அந்த இடங்களையே பாதுகாக்கணும். புதுசாக இருக்கிற இடத்த கோயிலில் நமக்கு இடம் நிறையா வேணும், சிட்டியில் இருக்குது அப்படிங்கிறனால எல்லா சாமியும் வேறு வேறு இடத்துல மாற்றி வச்சிடலாம் அப்படிங்கிற கருத்தெல்லாம் இருக்குது. கோயிலே நேற்றெல்லாம் வந்து பார்த்தாங்க, அது மாதிரி மாற்றி வைக்கக்கூடாதுன்னு ஒரு கருத்து திருமூலர் செய்யல அவர் செய்யல் சொல்லுவோம். தாவரலிங்கம் பரித்தொன்றில் தாவித்தல் ஆவதன் முன்னே அரசு நிலையிடும் சாவதன் முன்னே பெருநோய் அடித்திடும் காவலனே பெயர் நந்தி கட்டுரைத்தானே என்று. சமஸ்கிருதத்தில் என்ன சொல்றோம்னா ஸ்தான வேதம் தனக்ஷேபம்,
சுவாமியே ஒரு இடத்துல ஸ்தாபனம் பண்ணியாச்சுன்னா அங்கிருந்து எடுத்து இன்னொரு இடத்துல புதுசா ஸ்தாபனம் பண்ணால், ஸ்தான பேதம் பண்ணால், தனக்ஷயம், பொருளாதாரம் கெட்டு போய்விடும். இது மன்னர் காலத்து பொருளாதாரம் கெட்டுனா அந்த நாடு வறுமையில் போகும், பஞ்சம், கொலை, களவு இதெல்லாம் வரும். ஆற்றரும் நோய்மிக்க அவனியில் போற்றரும் மன்னரும் போர்வலி கொன்றுவர் கூற்றுதைத்தான் திருக்கோயில் எல்லாம் சாற்றிய போசிகள் தப்பிடுகிறார். என்ன ஆற்றரும் நோய்மிக்கு கண்ணங்களும் நீந்திரும் இதெல்லாம் உண்டா? இதெல்லாம் தமிழ்லயே இருக்கு, சமஸ்கிருதத்துல வேணுங்கிறது இல்ல. எதுல இருந்தாலும் பார்த்தா தான் நாங்க படிக்க, யாரும் படிக்கிறதே இல்லை, படிக்கிறது இல்ல, வீட்டுல பெரிய சொன்னாலும் கேட்கறது இல்லை, சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. இளைய சொன்னா இதெல்லாம் ஒரு இப்போ ஒரு மாய மாதிரி இருக்கு, மாயம் கூட இல்ல, ஒரு பொழுதுபோக்கு, போர் அடிக்கா கோயிலுக்கு போகலாம் அப்படி. என்டர்டைன்மெண்ட் பக்கத்துல என்ன நல்ல கோயில் சொல்லுங்க, சும்மா போய் பார்த்துட்டு அங்க கடலைகள் வாங்கி சாப்பிட்டு காயத்துல அங்கேயும் சுட்டு வீசிட்டு செவத்துல எல்லாம் அப்படி சொல்ற மாதிரி செவத்துல போற அப்படி வச்சுட்டு அட்டகாசம் பண்ணாதான் இருக்கா வழிய. எல்லா கோயிலும் போய் பாருங்க, பிளாஸ்டிக் டப்பாவும் பேப்பரும் சிங்கம் அது அந்த காலத்துல சுத்தமா வச்சு பாதுகாத்து இருந்தாங்க. நாங்களாவது கூட்டி பெருக்கிட்டு இருந்தோம், பூசை பண்ணது ரெண்டாவது தான். எல்லா சரியும் கிரி யோகம் ஞானம் ஞானம் இருக்கு. மந்திரம் சொன்னாலும் ஒரே பலன் தான், கோயிலை கூட்டி சுத்தம் பண்ணாலும் ஒரே பலன் தான், உபாடி பண்ணால் ஒரே பலன் தான். இது சொன்னால் உயர்ந்தது தாழ்ந்தது அதெல்லாம் கிடையாது, சிவபெருமானுக்கு எல்லாம் ஒன்று தான். அதனால தான் கோயில் பொறுப்பெல்லாம் எங்கேயும் கொடுத்துட்டு போனாங்க, அவ்வளோ பெரிய கோயிலெலாம் கட்டிய ராஜாட்டு இதை பாதுகாத்துக்கு சொல்லிட்டு அரங்க பரம்பரை அரங்காவல் அப்படிங்கிற முறையில் அது யார் பராமரிக்க முடியும், அது குருக்கள் தான் பராமரிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம். நாங்கள் சக்தி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடத்திட்டு இருக்கிறோம். இதுக்கு அரசாங்கம் இடையூறாக இருக்கு, உள்ளூர்லேயே சில பிரமுகர்கள் இடையூறாக இருக்கிறாங்க. அதெல்லாம் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள், ஏழை சொல் அம்பலம் ஏறாது. நாங்கள் சொல்லிட்டே இருக்கலாம், கட்டி கட்டுற மாதிரி கட்டிட்டே இருந்தாலும் இந்த சாமி தூக்கி ஓரமாக பார்த்து வச்சிருக்கேன். இல்லை நான் கூப்பிடாங்க மீட்டிங், இது ஏன் வாங்கு, நாம் செய்கிறபடியே செஞ்சிருவோம். இப்போ கிட்டத்தட்ட இருவூரில் 1.5 கோடி ரூபாய் இல்லை 2 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், அதில் இது இருக்கு. நான் இப்படியே பராமரிக்க இப்படியே கட்டலாம், அல்லது ஒரு கோயிலாவது கல்லில் கட்டலாம், செங்கல் இருக்கிற கோயில் ஒரு கோயிலாவது கல்லில் போட வாங்கிக்கலாம். ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, காங்கிரஸ் தான் போடுவேன், ஃபில்லர் 150 ஃபில்லர் போட்டு 160 போட்டு பெரிய பில்டிங் போட்டு மண்டபம் கட்டிடலாங்க. ஒரு 100 பேர் வச்சு தமிழ் அடித்தா இது ஒரு ஊரை கேட்கணுங்க, இது யார் என்ன சொல்கிறது அவரா? அவர் அவர் வீட்டில் அது நினைக்கிறார், நம்முடைய ஆயுஷ்காலம் 60 வயசு 70 வயசு இருக்கிறோம், நாம் இருக்க போதில்லை. ஆனால் 2000 ஆண்டு 3000 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு ஆலயங்களை அல்ல ஒரு கட்டிடங்களை ஒரு கலைகளை நம்மளுடைய அல்ப ஆயுளிலே நாம் போக்கெடுத்து விட்டால் நம்முடைய கலாச்சார பண்பாடு எப்படி வளரும்? நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் அளவு, தெரியாத எவ்வளவோ இருக்கு. அதுபோல் இவங்க பெரிய அமைப்பு போன்ற நல்ல அமைப்புகளை எல்லாம் செய்து வருகின்றார்கள். இவையெல்லாம் எந்த சொல்லினால் பாராட்டுவது தெரியவில்லை. இறைவன் யார் சப்போர்ட் இருந்தால் இல்லாட்டாலும் இறைவன் கண்டிப்பாக இவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார். காய்கறி சாப்பிடுறீங்க, வீட்டிலேயே காய்கறி வளர்த்து சாப்பிடுறீங்க, நல்ல துணிமணி போட்டுக்கணும்னு ஆசை இருக்கு, நல்ல உணவு எடுத்துக்கணும்னு ஆசை இருக்கு, இது மாதிரி நல்ல இடத்துல வாழணும், நல்ல மனநிலையை வச்சுக்கணும்னு இருக்குது, அதெல்லாம் ஒளிஞ்சிருக்கு. எல்லாம் என்ன நாகரிக உலகத்துல மயங்கிட்டு இருக்கான், வேகம் பண்ணணும், வேகப்பட வேண்டியதில்லை, பொருள் ஈட்ட வேண்டியதில்லை, இருக்கு அளவான அடிப்படை வசதி இறைவன் கொடுத்திருக்காரு. உணவு, உடை, இருப்பிடம், இதில் பாரத தேசத்தில் இருக்கிற 80% மக்களுக்கு இதெல்லாம் அடிப்படையில் இருக்கு. முட்டி மோதி போய் சம்பாதிக்கிற அவசியம் கிடையாது, சம்பாதிச்சா வச்சுட்டு இருக்க போறதில்லை, வச்சிருந்தா விட போறதும் இல்லை. பொருளை சேகரிப்பதிலும் துன்பம், அதை பாதுகாப்பதிலும் துன்பம், அதை செலவு செய்வதிலும் துன்பம், இது துன்பமான விஷயம்தான். இது 5000 ஆண்டு முன்னாடி நீதி சாஸ்திரம் சொன்னது. அதனால இது நமக்கு தேவையான ஆண்டு கொடுத்துருக்காரு, நமக்கு அறிவு இருக்கு, நல்வழிக்கு பயன்படுத்த வேண்டும், நன்மையாக இருக்க வேண்டும், பின்னாலே வரக்கூடிய தலைமுறைக்கு நாம் ஏதாவது செய்திருக்க வேண்டும். நம்ம சமுதாயம் என்ன செஞ்சிருக்க போறோம், கும்பாஷ்ணன் ஆலத்தூர்ல கதைதான் பேசுறாங்க. நான் என்னுடைய பேர் இல்லை, நான் என்ன செஞ்சிருக்கேன், எனக்காக என்ன பண்ணியிருக்கேன், சமுதாயத்துக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை போக சொல்லணும். நான் ஒன்றும் பண்ணதெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணுறது வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, அது இல்லை, இதை சொல்லிட்டு இருந்தால் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் ஆயுஷ் காலம் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நமக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கு நம்மளால் என்ற உதவிகளை செய்து வைப்பதை மனித வாழ்வுடைய லட்சியமாக கொள்ள வேண்டும். அதை ஃபவுண்டேஷன் அவர்கள் அருமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் நல்ல சீனியர் ஆஃபீஸர்ஸ், அவங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட வீட்டில் இருக்காமல் அல்ல வீடு வேலைக்கே போய் சாயத்தில் சாப்பிட சாப்பிட இருக்காங்க. இது போன்ற ஒரு
அமைப்பை ஏற்படுத்தி இதையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதே என்பதை இறைவன் உணர்த்தியதால் உணர்ந்து இங்கே வந்திருக்கின்றார்கள். இவரையெல்லாம் கடவுளுக்கு சமமாக வணங்க வேண்டும், அதே போல இவரெல்லாம் மீண்டும் மீண்டும் பாதுகாக்க வேண்டும். அதற்கு நிறைய இளைஞர்கள் ஏனத்தான் இப்போ ஜீவா சிந்தல் எல்லாம் இருக்காரு, இங்கெல்லாம் இந்த லைன் வருவாங்க நாங்கள் எதிர்பார்க்கல. எங்கேயோ இருந்தார், ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார் சுவாமி, உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது கேள்விப்பட்டாங்க அப்படின்னு வந்தார். அது ராமசாமி அவர் 10 வருஷம் முன்னாடி வந்தார். நாடி போகணும், நாடி ஜோதி மாதிரி நாடி போனா தான் விஷயம், இல்லைன்னா போகணும்னு விஷயம் இல்லை. நான் எல்லாருமே இருக்கிறதுக்கு போனேன், என்னோட செப்பேட் இருக்குது, ஓலஞ்சு இருக்கு, மந்திரம் இருக்கு, தந்திரங்க அவர் காமிச்சுக்க முடியுமா? முடியாது. யார் வந்தாங்களோ அது சொன்னேன். எப்போ 10-15 வருஷம் முன்னாடி அவர் ராமசாமி அவர் விட்டு சொன்னோம். அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம கொங்கு களைப்பட்டகம் கனகராஜிட்ட ஒரு 10-12 வருஷம் முன்னாடி சொன்னோம். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதை சொல்லிட்டோம். இப்போ ஃபவுண்டேஷன் எடுத்து சொல்லியிருக்கோம். பாதுகாத்துட்டு இருக்கிறதுனால அதை சார்ந்த அது அறிவுடையவர்கள் வருகின்ற பொழுது என்ன, பசிக்காத போது உணவு கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பசிக்காதவனுக்கு கஞ்சியும் அமிர்தமாக இருக்கு, பசி இல்லாதவனுக்கு அல்வா கொண்டு கொடுத்தாலும் சுவையா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால மற்றவங்கிட்ட அந்த விஷயத்தை கொண்டு கொடுத்தாலும் அது வேண்டாத இடத்துக்கு போய் கூட அது அழிக்கப்பட்டு விடும். அதுதான் எனக்கு நடக்குது எல்லா பக்கம் எங்க ரெக்கார்ட்ஸுக்கு இதெல்லாம் எனக்கு முன்னாடி பேசுறது அதான் சொன்னாங்க. ஒவ்வொரு ஆண்டில் இருக்கக்கூடிய இந்த 75 ஆண்டு காலத்தில் கோயிலுக்கிற கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஓலைச்சுவடிகள் பெரும்பாலும் அழிக்கப்பட்டிருக்கின்றன. சும்மா படம் காமிக்கிறதுக்காக வேண்டி 1-2 வச்சிருக்காங்க, வச்சு நான் எடுத்து பாதுகாத்து கண்டுபிடிச்சிருக்கேன். அது கொங்கு நாடுல எங்கேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்க மாயவரத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க, செம்மொழி மாநாடுல அங்கே கூட காமிக்கிறார். கொங்கு நாடுல எங்கேயும் செப்பேடு இருக்குது, அந்த செம்மொழி மாநாடு நடந்த வீட்டுக்கு எனக்கு கிடைக்கலாம் வேணும். எங்கிட்ட இருக்க செப்பேடு எல்லாத்துக்கும் தெரியும், இதுவும் இல்லை. ஆனா யாரை பத்தி சொல்லவில்லை, நம்ம கூப்பிடவில்லை. மாயவரத்துலேருந்து மயிலாடுதுறையிலேருந்து செப்பேடு ஓலை பெட்டியை வந்து காமிக்கிறாங்க, அங்கே சொல்றாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, கண்டுபிடிக்காம வந்து அது காணாம போயிருக்கு, கண்டுபிடிச்சு பப்ளிஷ் ஆனதுனால அது வந்து இங்க காமிக்கிறேன். நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் நமக்கே தெரியறதில்லை, நாம் சொல்லுவதில்லை, மறைக்கப்படுகிறது. அதெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது போன்ற விழிப்புணர்வு மனதில் மன மக்களிடத்தில் வேண்டும். குறிப்பாக பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தினர் வேண்டும். ஏன்னா வயதானவர்களுக்கு நல்ல அறிவு இருக்கு, அனுபவம் இருக்கு, அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டு நாம் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொண்டு வாழ்வாங்க வாழ்ந்து நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் செய்யக்கூடிய கடமைகளை செம்மையாக செய்து மண்ணிலே பிறந்த பெரும் பயனை அடைய வேண்டும் என்றாலே உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு நிறைய விஷயம் இருக்கு பேசுறதுனால எல்லாம் உணவு இருக்கு. பசி வந்தால் 10 பறந்து போகும். அளவா சொன்னாங்க, கொஞ்சமாக சொன்னாரு, சின்ன உழைச்சல் காற்று நல்லா நிறைய வரும், பெருசாக இருந்தால் காற்று வராது, சூடாக தான் வரும். அது சிறிதாக சொன்னு சுருக்கமாக சொல்லி நிறைய சொல்லி இருந்தால் எது சொல்லணும் மறந்து போயிடும், டோட்டல் மறந்துடுவாங்க. அது எல்லோரும் எல்லா நலன்கள் பற்றி எதிர்பாட மரகதவல்லி என்று உடனாகிய மார்க்கண்டேஸ்வரர் பெருமானையும் சிறந்தவர்கள் மருதவல்லி மருது பெருமானுடைய திருவள்ளையை பிரார்த்தித்து எங்களுடைய மடம் மார்க்கண்டே பண்டித குரு சுவாமிகள் நாங்கள் தில்லையிலே இருக்கும் போது பதஞ்சலி முனிவர் துர்வாசன் அவருடைய சிஷ்யமாக வந்தவர்கள் பின்னாளில் திருக்கடையூரில் வந்தோம். அங்கிருந்தாலும் எங்களுக்கு காசிப்பு கோத்திரம் நாங்கள் அது வந்து மார்க்கண்டே கோத்திரம் சொல்றது, ஆனால் திருக்கடவுர் மார்க்கண்டன் காசிப்பு கோத்திரம் அப்படின்னு எங்களுடைய சொல்லியிருக்கு. இந்த மார்க்கண்டன் ஒரு டைட்டில், இப்படி ரஜினி செந்தில் அப்படின்னு ரஜினிகாந்த் சிஷ்யர் செந்தில் ரஜினி செந்தில் ராஜராஜ பட்டன் பேர் வச்சிருக்காங்க அது மாதிரி இப்பெல்லாம் அப்போது ஒரு பேச்சுக்காரங்க அந்த காலத்துல இருந்துட்டு இருக்கும் இல்லை நடைமுறையில் இருக்கு. அது மாதிரி அந்த மார்க்கண்டன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பட்டம், அதனால அது மார்க்கண்டன் திருக்கடவுர் மார்க்கண்டன் காசிப கோத்திரம் அப்படின்னு எங்க பேரு. இங்க காலகாலேஸ்வரனுடைய அருகில் மருதமலை திருக்கடையூர் இருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 800 ஆண்டுக்கு முன்னாடி திருமுருகன் மூண்டி அங்கே வந்திருக்கும். ஏன்னா அங்கேயும் மார்க்கண்டையும் பூஜை பண்ணது கோயில் வெள்ளியங்கிரி பேரூர் திருமுருகன் மூண்டி இருவர் எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்க சிஷியர்களுக்கு கொடுத்து வீரவிக்ரம சோழியாண்டா கொண்டார். அந்த சிஷியருக்கு அவங்க 5000 பேர் அவங்க சிஷியர்களையும் எங்களுடைய மடத்தையும் எங்க பெண்களுக்கு சீதனமாக கொடுத்துருக்கோம். சீதனமாக கொடுத்தோம். இப்ப எங்ககிட்ட என்ன இருக்கு, கோயில் தான் இருக்கு. நாங்கள் 4 கோயில் பூஜை பண்ணிட்டு இருந்தேன், 2 கோயில் எங்க மாப்பிள்ளைக்கு கொடுத்துருவோம். 2 மில்லு இருந்தா 2 மில்லு எழுதி வைக்கலாம், போட்டுக்கொண்டு பயிர் கொண்டு எங்க இருந்தாலே இருக்கு, இதுதான் கொடுக்க முடியும் அந்த காலத்துல. அதனால 2 கோயில மாவுளி கொடுத்துருவோம். அப்புறம் அடுத்த தர கோயில எங்க கோயம்புத்தூர் வந்தோம்,
கோயம்புத்தூர் மருதமலையும் இருகு வந்து எங்களுக்கு பூர்வீகம். மருதமலை ஆதீனம் பரம்பரையான ஆதீனம். எங்களுடைய குருநாதர்கள் குரு குருத்துவமாக இருக்கின்றார்கள். இந்த காணி பல பாலவேளாளர் போன்ற எல்லாம் அங்கே உரிமை இருக்கிறது. இப்போ அரசாங்கம் வந்து சட்டம் மறுக்கப்படுகிறது. 10,000 ரூபாய் கட்டினீங்கன்னா நீங்க தீரம் எடுத்து போய் வைக்கலாம், இல்லைன்னா அந்த உரிமை நீங்க வைக்கணும். நானே வச்சு ஆபீஸ்ல ஸ்டாஃப் கூட வைக்க சொல்லிடுறேன். இந்த ஸ்டாஃப் எல்லாம் இப்போதான் 40-50 வருஷமா தான் இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு போனதுக்கு அப்புறம் தான். இத்தனை நாள் வரைக்கும் 800 ஆண்டு 1000 ஆண்டு இருந்த கோயிலை யார் பராமரித்தார்கள், யார் வழிபாடு செய்தார்கள், யார் காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள், அதெல்லாம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள் எடுத்துலாம் அந்த பெருமை இருந்திருக்கிறது. அதெல்லாம் அவங்களுக்கு அந்த உரிமையை ஏன் கேட்கறாங்கன்னா அது பரம்பரையும் பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தா இருந்து அந்த எங்க வெளிநாட்டு இருந்தாலும் கூட லீவ் போட்டுட்டு வந்து அந்த கடமையை செஞ்சுட்டு அவங்க போறாங்க. இப்போ எங்க ஊர்ல இருக்கிற சப் டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அவர் வர முடியாது சார், எத்தனை மீட்டிங்லாம் இருக்கலாம், இருந்தால் கூட கார்த்திகை ஜோதினா முந்திருவார். மந்திரிலையும் போட்டு சாதாரணமாக சந்திரங்கள்லாம் வச்சுட்டு தீபத்திரத்து கூட வச்சு போட்டு அடுத்த நாள் ஊர் போவார். அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு கடமை இருக்குது. இதை குருத்துவத்துக்கு எங்களை அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறேன், அப்பாயின்மெண்ட் வாங்கணுங்கிறேன் கவர்மெண்ட்டில். நான் ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்கிறேன், ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் செல்லாதுங்கிறேன். இது அந்த கவர்மெண்ட் கொடுத்துருங்க, இது பிரிட்டிஷ்காரன் கொடுத்தது. பிரிட்டிஷ்காரங்களுடைய கையெழுத்து பிரதி 1915 படிச்சு பார்த்தார் மட்டா இருகூர். நீங்கள் அவ்வளோ அவங்க பேட்சு இதெல்லாம் நான் தபாலிஸ் போட்டு வருவேன் பேட்ச். அதை வந்து நீங்கள் பிரிட்டிஷ் மாதிரியே வச்சுருக்கீங்க, இப்படி போட்டு போகக்கூடாது. அப்புறம் நீங்கள் ரெண்டாவது பார்த்துட்டு இல்லை நீங்கள் ரிலீஜியஸாக இருக்கிறனால நீங்கள் பரம்பரையாக என்ன கைப்பற்றுறீங்கன்னா அதை மீண்டும் அதை தொடரலாம் அப்படின்னு எங்களுக்கு மீண்டும் ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி சில சமயங்களில் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுது, சில சமயங்களில் அரசாங்கத்தில் ஒதுக்கப்படுகிற பாரம்பரியத்தெல்லாம் ஒதுச்சுட்டு புதுசாக பண்ணுறாங்க. அதில் அடிச்சிடணும்னா எதில் அடிச்சிடணும்னா எதில் அடிச்சிடணும்னா பக்தி வர்றதில்ல, பொங்கல் சொல்லிட்டு வாங்க ஷார்ட் அவுட் போயிடுறாங்க, நம்மளே அச்சு முடிச்சு சொல்லி போயிடுறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா கோயிலில் அச்சு நிற்கிறது இல்லை, சாமி டைம் ஆச்சு பஸ் போயிட்டு ட்ரைவர் நின்னாங்க காணிக்க வச்சுக்க அச்சனை பண்ணியிருங்க. இது நான் ரெப்ரசன்டேட்டிவ் சாமிட்டு சொல்லணும், ஐயா கொஞ்சம் பார்த்துங்க நல்லா கவனிங்க, வீடு வேணும் காடு வேணும் படிப்பு குழந்தைங்க நோய் நொடி எல்லாம் வேணும், இவருக்காக நான் வேண்டி இருக்கிறேன். ஏன் அதான் பண்ணிட்டு இருக்கிறான். இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னா கோயில் வந்து காணிக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் வச்சுக்கு, சீக்கிரம் அஞ்சு மணி டாக்டர் நான் போய்ட்டு போயிடுறேங்க நான் போயிடுவேன். இது மாதிரி யாருக்காக வழிபாடு, இது என்ன மனநிலை வளர போகுது, என்னென்ன முன்னெடுத்த பக்தி வளரும், நாம் எப்படி குழந்தைங்க சொல்லிக் கொடுக்கறது, அதனால இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் தொடர்ந்து மீண்டும் 2வது வரங்கள்லாம் வச்சு அம்மன் வச்சிருக்கா. 2வது வரம் உண்டு உண்டதுக்கு பின்பு உண்டு, ஒரு நாள் உண்டு. இருக்கு மீண்டும் நல்ல விஷயங்களை சந்திப்போம். இருகூர் கோயிலை கருங்கல் கட்டணும், இல்லைன்னா காங்கிரீட் போறேங்கிறாங்க. இதை நம்ம சுதை சுண்ணாம்பு வைத்து பழைய ட்ரெடிஷனல் முறையிலேயே அமைக்கக்கூடிய பொறுப்பு இப்ப எங்கிட்டு இருந்தது. இப்ப வந்து ரிச் ஃபவுண்டேஷன் கிட்ட விட்டுருவேன், நாகாந்தோட இறங்குறோம். எங்கள் அப்பா தாத்தா பாடுறது நாங்கள் மார்க்கெட்டை வந்து குரு சொன்னால் அதுக்குடைய பரம்பரை இறங்காவில் நான் குடி சொல்றது ஒன்று. இன்னொன்று எங்கள் ஊரில் இருக்க பிரமுகர்கள்கிட்ட அந்த பொறுப்பு இருக்கு, ஏன்னா அவங்க அந்த ஊரில் இருக்கனால எங்கள் ஊரே எங்கள் சாமி நாங்கள் பண்ணுற சாமிங்கிறாங்க. ஆனால் அதை நல்வழிப்படுத்தக்கூடிய பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்கு. நமக்கு தெரிஞ்சவங்க நான் இவங்களை அறிமுகப்படுத்தி நீ கூட்டுறது எல்லாத்தையும் பல அலுவலகங்கள் சில வர முடியல. இருந்தாலும் இப்போ நான் ஒதுக்கிறேன், ஒதுக்கினாலும் கூட இருந்து சும்மா லேசாக பார்த்துட்டு போதும். ரிச் ஃபவுண்டேஷன் அதெல்லாம் நல்லா ஃபவுண்டேஷனோடய பார்த்துப்பாங்க, ஏன்னா அவங்ககிட்ட இருக்கு எல்லா விஷயம் நல்லா கருத்துக்கள் எல்லாம். ஐயா நல்லா சொன்னார், ஒரு பில்டிங் எப்படி நான் பாராடையிக்கிறோம், எப்படி பாதுகாக்கலாம், அதில் என்னென்ன வசதி இயற்கையான வசதிகள்லாம் இருந்தது, ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சிகள்லாம் நாங்கள் வெளியில் தெரிஞ்சிருந்தா கூட வெளியே சொல்ல முடியாது. நல்ல செய்திகள் எல்லாம் அற்புதமாக சுருக்கமான நேரத்தில் புகைப்படத்தோடு காட்டி சிறப்பு செய்த ஒரு பெருமைக்குடையவர்கள். அதனால நிறைய விஷயங்களை சந்திக்க வேண்டியது. மீண்டும் உங்களை ஒன்றாவது பின்பு சந்திப்போம். நன்றி.